ஹாய் ஆல், திஸ் இஸ் அர்ச்சனா கிரீஷ். கோவில்னாலே மன நிம்மதி. அந்த காலத்துலலாம் வெடிய காலம்பரை எழுந்து தலை வழியாக குளிச்சு சுத்தமான துணி உடுத்தி கோவில் போனால் அங்கே கோவிலோட மணி, நாதஸ்வரம், அலங்காரம், அபிஷேகம், நெய்வேத்தியம், ஆரத்தி, தீபாராதனை இதெல்லாம் பார்க்கும்போதும் கேட்கும்போதும் மனசில் வந்து கெட்ட எண்ணங்கள் எதுவுமே வராது. ஸோ வி ஸ்டார்ட் அ டே வித் சச் குட் வைப்ரேஷன்ஸ் அண்ட் இட் இஸ் கேரிட் ஆல் த்ரூ அவுட் த டே. அந்த காலத்தில் அந்த பிரகாரம் வந்து ரொம்ப பெரிய பெரிய கோவிலில் வந்து ரொம்ப பெரிய பிரகாரம் இருக்கும். ஸோ அது மூணு வாட்டி நம்ம சுற்றி வரும்போது அதுவே ஒரு பெரிய வாக்கிங் எக்ஸசைஸ். அதனாலேயோ என்னமோ நம்ம பாட்டி, தாத்தா, அப்பா, அம்மா அவங்கெல்லாம் வந்து ஐ திங்க் தி ஆர் மோர் ஃபிட் அண்ட் ஹெல்தி. எல்லா நாளும் கோவில் போக முடியலனாலும் இன்னைக்கெல்லாம் போகிறேனோ, ஐ ஹவ் மேட் தட் ஆஸ் அ சீரீஸ். ஸோ டு கெட் மோர் அப்டேட்ஸ் ஆன் தட், ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்குற கோவில் பால தருணி மகா லலிதா திரிபுரசுந்தரி கோவில். வந்து அம்பாள் வந்து ஒரு மூணு ஃபார்மில் இருக்காங்க. அண்ட் அந்த கோவில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படி தான் இருக்குது. அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கீழே இருக்கிற இடத்துல வந்து பாலாம்பிகை சின்ன குழந்தையா, அப்புறம் தருணாம்பிகை அவள் வந்து ஒரு யங் லேடியா, மேலே வந்து விஸ்வரூபத்தில் லலிதாம்பிகை. ஸோ பார்க்கவே ரொம்ப 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 அழகாக இருக்கும். இந்த கோவில் வந்து காலையில் 8 மணிக்கு தான் திறப்பாங்க. அண்ட் நம்ம அங்கே அபிஷேகமோ அர்ச்சனையோ பண்ண முடியாது. ஸோ சுற்றி வட்டம் கடையும் எதுவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது அர்ச்சனை பண்ணணும், இல்லைனா சுவாமிக்கு ஒரு மாலை சாத்தணும், இல்லைனா வந்து பூ கொடுக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா முதல்லே வெளியிலேருந்து வாங்கின்னு தான் போகணும். ஏன்னா பக்கத்துலலாம் கடையே கிடையாது. ரொம்ப நிசப்தமான ஒரு 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 கிராமத்தில் வந்து அந்த அந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் பூர்வீகத்தை நான் சொல்கிறத விட பல வருஷமாக அதை நடத்தின் வர ஒரு பெரியவர் அவர் சொல்கிறது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அதை கேட்கலாம். மாவட்டம் திருப்பூரூர் தாலுக்கா செம்பாக்கம் 603-108. இங்கே பாலா கோயில் 1976 அம்பாள் பாலாவாக காட்சி கொடுத்தது. நான் சென்னையில் வேலை பண்ண சொல்ல மயிலாப்பூர் கற்பகா அம்பாவில் சனிக்கிழமையான தரிசனம் பண்ண போவேன். அப்படி பார்த்து 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 அம்பாவை 14 ஆண்டுகள் அம்பாளுடைய ஆத்மாத்மான எண்ணம் என்னுடைய இதயத்தில் பதிஞ்சதுனால உலகத்தில் இறை இன்பத்தை தவிர வேறு எதுவும் கிடையாதுன்னு மனசை உறுதிப்படுத்தி அவளையே தியானம் பண்ணி அப்போ பல காண்டுகள் கடந்த பிறகு நான் சென்னையிலிருந்து வீட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நான் வீட்டுக்கு வந்த பிறகு அம்பாளை பார்த்த ஒரு நினைவாற்றினால என்னை இத்தனை ஆண்டுகளாக பார்க்க வச்சு என்னை பார்க்க முடியாமல் ஒரு பிரித்து வச்சுட்டியமான அழுத போது நான் காலங்கள் வரும்பொழுது நான் உன்னுடைய இடத்துல வந்துடுறேன், அப்போ நீ எப்போ ஒன்றாலும் என்னை பார்க்கலான்னு சொன்ன பிறகு நான் வீட்டுக்கு வந்துட்டு அவளையே தியானம் பண்ண பிறகு பாலாவாக அருளாசி பண்ணி குழந்த ரூபத்தில் என்னுடைய பூஜை அறையில் வந்து நின்றுட்டு இருந்தா கனவில். இவ்வளோ அழகாக இருக்கிறியம்மா அப்படின்னு அவளை தொட்டு பார்க்க சொல்ல, நீ இப்போ என்னுடைய உபதேசம் வாங்காமல் நீ என்னை தொடக்கூடாதுன்னு உத்தரவு பண்ணால்
உபதேசம் வாங்கணும்னா யாருக்கிட்ட வாங்கணும்னு கேட்ட பிறகு போலூரில் விட்டோபா சுவாமிகள் மடம் இருக்குது, அங்கே தான் உனக்கு குரு பீடமாக கிடைக்கும்னு சொன்னால், எனக்கு போலூர் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஒரு அன்பர்கிட்ட இந்த நடந்த கதையை சொன்னேன். அவர் ஒரு ஆன்மீக அன்பர், நடேச பக்தர்னு பேர். அவர் சில விளக்கங்கள்லாம் சொன்ன பிறகு ஒரு நண்பரை கூட்டிகிட்டு போலூர் போய் குருநாதரை சந்தித்து குருநாதர்கிட்ட என்னுடைய நடந்த சூழ்நிலையெல்லாம் சொன்னேன். அம்பாள் உன் இடத்தில் வருவாடா அப்படின்னு சொன்னான். இறைவன் எப்படி நம்ம சாதாரண ஒரு மனிதன் இறைவன் நம்ம கூட ஆட்சி கொடுக்குறாள், அருளாசி பண்ணுறாளேன்னு எனக்கு பெரிய சந்தோஷம். எனக்கு உபதேசம் வேணும் சாமி, நான் இது மாதிரி அம்பாளை தொடணும்னா உபதேசம் வாங்காத என்னை தொடக்கூடாதுன்னு உத்தரவு பண்ணியிருக்கான்னு சரின்ட்டு மானசிக உபதேசமாக எனக்கு உபதேசம் பண்ணார். அந்த உபதேசத்தில் வீட்டுக்கு வந்து உருவ வழிபாடு பண்ணணுமே, உருவம் இல்லையே, பாலா மாதிரி எனக்கு உருவம் வேணுமேனு சொல்லி பஞ்சலோகத்திலே ஒரு பாலா மாதிரி ஏற்பாடு பண்ணி அந்த பாலாவை வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணணும்னு மனசுக்குள்ளே எண்ணம். ஒரு 10 நாள் கழித்து வீட்டில் பாலா காலில் கொலுசெல்லாம் போட்டுட்டு ஜல் ஜல்னு சவுண்டு. அப்போ இங்கே திருப்பணிகள் வேலை நடந்துகிட்ருக்க சொல்ல மேலே வந்து வேலை செய்கிறவங்கெல்லாம் மாடியில் படுத்துட்ருப்பாங்க. 1 மணி இருக்கும், கொலுசு ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு என்னை வந்து எழுப்புவாங்க. பயமாக இருக்குது எனக்கு. என்ன ஒன்றும் இல்லைப்பா, இது பாலா குழந்தைங்க விளையாடுவப்பா அப்படின்னு சொன்ன பிறகு, இருந்தாலும் நான் தினசரி நான் வீட்டுக்கே போயிட்டு வந்து வேலை செய்கிறேன்னு சொல்லி அது மாதிரிலாம் நடந்த ஒரு காலம் தான். அதுக்கப்புறமா தான் பாலாவை வழிபாடு பண்ணணும்னு சொல்லி வீட்டிலே 27 வருஷமாக மானசிக வழிபாடாக பண்ணோம். இந்த மானசிக வழிபாடு பண்ண சொல்ல 27வது ஆண்டு இங்கே ஒவ்வொரு ஆண்டும் 4 நவராத்திரி சிறப்பாக நடக்கும். சாரதா நவராத்திரி, வசந்த நவராத்திரி, வாராகி நவராத்திரி, மாதங்கி நவராத்திரி, சிவராத்திரி, இப்படி விசேஷமான நாட்கள்லாம் அம்பாளுக்கு உகந்த நாட்களும் விசேஷமாக நடக்கும். அப்படி நடக்க சொல்ல இங்கே அம்பாள் 27வது ஆண்டு இந்த வீட்டு எல்லையை விட்டு வெளியில் என்னை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால், வெளியிலன்னா எங்கே கொண்டு போகிறதுன்னு எங்களுக்கு புரியல. அதனால் எங்கள் இடத்த எல்லாத்தையுமே அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு பின் சைடில் இருந்த இடங்களை எல்லாம் அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணி அவளுக்குன்னு ஒரு சின்ன மண்டபத்தை போட்டு இங்கே அருளாசி பண்ணிகிட்டு இருந்தா, மக்கள் எண்ணிய காரியங்களை சித்தி பண்ண பண்ண எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணுவாங்க. இது நம்ம விளம்பரங்கள்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, இது அம்பாள் நமக்கு காட்சி கொடுத்தது அப்படின்னு நான் சொல்ல சொல்ல, இது உனக்கு மட்டும் அருளாசி கிடையாதுரா, உலக மக்களுக்கெல்லாம் நாங்கள் அருளாசி பண்ண போகிறோன்னு சொன்ன பிறகு தான் இதை ஆலயமாக அமைச்சு இங்கே ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து இது மண்டபமெல்லாம் அமைச்சு இப்போ 39 ஆண்டுகளாக இங்கே சிறப்பாக நடந்துகிட்ருக்குது. இங்கே எங்களுடைய குடும்பங்கள் எல்லாமே இறைவனுக்கு பணி செய்துட்டு இது வரைக்கும் நடந்திருக்கு. அம்பாளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமா குழந்தைக்கு, அதெல்லாம் தான் இங்கே நைவேத்தியம். இங்கே தேங்காயெல்லாம் உடைக்கிறது இல்லை, உடைக்காமையே முழு தேங்காய் தான் நைவேத்தியம். இங்கே என்ன அம்பாள் உத்தரவு பண்ணுறாலோ அதுதான் இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்துகிட்ருக்குது. இதை பிஸ்னஸ் ரூட்டில் இல்லாமல் தொண்டு நோக்கத்தில் அமைச்சு மக்களுக்கும் ஏழைகளுக்கும் நம்மால் முடிஞ்ச உதவிகளும் செய்து பேரின்பத்தை அடையணுன்ற ஒரு நோக்கத்தில் இதை அறக்கட்டளையாக ஆரம்பித்து ஸ்ரீ சக்கர ராஜபூர் நமகாமர் ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ஏற்பாடு பண்ணி எங்கள் இந்த இடத்துல ஆடைதானம் அன்னைதானம் இதெல்லாம் சிறப்பாக நடக்கிறதுக்கு அம்பாள் திருவருள் கூட்டியுள்ளதால் எல்லா மக்களும் வந்து இங்கே நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வம் பெற்று பெருவாழ் வாழ அவர் பேசினது கேட்டீங்கல்ல, இது கேட்கறது மட்டும் இல்லைங்க பார்த்து அனுபவிக்கணும். 9 அடிக்கு மூலிகைகளால் விஸ்வரூபத்தில் இருக்க லலிதாம்பிகை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப தெய்வீகமாக இருக்கும். ஸோ அதை பார்க்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே போய் லலிதா சாஸ்திரம் நான் படித்து வி ஆல் ஹேட் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். 1 hour, 1.5 hours டிரைவ், ஒரு பிரேக்ஃபஸ்ட்டோ ஒரு லஞ்சோ ஏதாவது ஒன்று பிளான் பண்ணி ஃபேமிலியோடு போயிட்டு வரலாமே, இட்ஸ் ஆல் குட் ஃபார் அஸ். அண்ட் இதோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் ஹவ் ஷேர்ட் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் டில் தென் மீட் யூ, பபாய்.